இன்றைய மன்னா சங்கீதம் 89:35 சங்கீதம் 89:35 ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், நான் ஒரு முறை ஆணையிட்டேன், அதில் மாறாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத ஆண்டவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்னார். தாவீதுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் தாவீதோட வாழ்க்கையிலும் அவன் பின்பாக வந்த சந்ததியிலும் நிறைவேற்றி வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தரால் வழி நடத்தப்படுறவங்க. கர்த்தர் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய்யுரையாத தேவன், சொன்னதை நிச்சயமாக செய்வார். நீங்க ஒருவேளை காத்திருக்கலாம், காத்திருப்பது நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன், நான் உனக்கு பொய் சொல்ல மாட்டேன். சொன்னதை எப்படி ஆகிலும் நிறைவேற்றுவார். நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, தொடர்ந்து கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெபிப்புமா, தகப்பனே, அநேக பிள்ளைங்க காத்திருப்பின் காலத்தினுடாய் கடந்து போறாங்க, அது நிமித்தம் சோர்வுகளோட கடந்து போறாங்க. ஆனா நீங்க தாவீதுக்கு பொய் சொல்லேன்னு சொன்னவ பொய்யுரையாத தேவன், அன்றைய உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்ற போகிறக்கா நன்றி. உற்சாகமான ஆவி ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா, நன்மைகளை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.